கேப்டன் விஜயகாந்தியும் தெலுங்கானாவையும் சம்மந்தப்படுத்தி ஒரு வீடியோ தான் இது. இன்னைக்கு அது தெலுங்கானாவுக்கும் விஜயகாந்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ கடந்த தேர்தல் தெலுங்கானாவில் நடந்தது, அதில் அதிகப்படியாக கேசிஆர் அதாவது சந்திரசேகர் ராவ் கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா தெலுங்கானா மாநிலம் உருவானதுக்கு பிறகு ரெண்டு முறை அவர் தான் சிஎம்மாக இருந்தார். இந்த முறை அப்படியே மக்கள் வந்து ஒரு 36 தொகுதியில் மட்டும் அந்த கட்சியை ஜெயிச்சு ரோவந்த் ரெட்டி அவர் தான் முதல்வர்னு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அந்த ரோவந்த் ரெட்டி கூட பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்டராக இருந்து படிப்படியாக வந்து கட்சியில் அந்த வட்டம் மாவட்டம் அது இதுன்னு வளர்ந்து இன்றைக்கி வந்து ஒரு சிஎம் ஆகியிருக்காரு. அவரது ஒரு பக்கம் இருக்கட்டும். குறிப்பாக கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி சந்திரசேகர் ராவ் பாத்ரூமில் வழுக்கி விழுந்து அவரை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து ஒரு பெரிய பரபரப்பாச்சு. அவருடைய பண்ணை வீட்டில் இருக்கும்பொழுது பாத்ரூம் போய் வழுக்கி விழுந்து எலும்பு முறிவு இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி தொண்டர்கள்லாம் குவிஞ்சிட்டாங்க. அதே சமயம் அங்கே தெலுங்கானாவில் அவர் வந்து தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க, ஒரு வதந்தியை. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த தோல்வியை போய் அவரை தற்கொலை வரைக்கும் கொண்டு போவாரா அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல. சரி ஓகே, இப்போ தெலுங்கானாவுக்கும் விஜயகாந்துக்கும் ஒரு சம்பவம் சொன்னீங்களே என்னங்க அப்படின்னு, ஒருங்கிணைந்த ஆந்திராவாக இருந்த பொழுது தனி தெலுங்கானாவாக வேணும் அப்படின் தான் இந்த போராட்டம் வந்து ரொம்ப காலம் நடந்துக்கிட்டே இருந்தது. அது குறிப்பாக 80களில் ரொம்ப தீவிரமாக இருந்தது. அதுக்கு என்னென்னா, இந்த பகுதி ஆந்திரா வந்து ஒரு வளமையான இந்த பக்கம் தென்பகுதி வளமையாகவும், இந்த தெலுங்கானா வந்து ரொம்ப பசி பட்டினி பஞ்சம் அப்புறம் வந்து வேலையில்லா திண்டாட்டம் இதெல்லாம் இருக்குதுன்ற மாதிரியான 80களில் பர போராட்டங்கள் கம்யூனிசம் நக்சல் இது மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டு பொழுது அங்கே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதே சமயம் அந்த 80களில் தான் இந்தியா முழுக்க நிறைய வேலையில்லாத திண்டாட்டம், குறிப்பாக நிறைய படித்த பட்டதாரி இளைஞர்கள் வந்து எல்லாரும் போய் அரசு வேலைக்கும் அப்புறம் வந்து தனியார் நிறுவனங்களுக்கும் முட்டி மோதினப்போ நோ வேக்கண்ட் அப்படின்ற போர்டு எங்கே பார்த்தாலும் வந்து இருந்தது அப்படின்னு 80களில் எங்கள் அப்பா சொல்லிலாம் கேட்டிருக்கேன் நான். அதை வச்சு தான் 80களில் வறுமை நிறம் சிகப்பு பசி நிழல்கள் இந்த மாதிரியான படங்கள்லாம் தமிழில் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சுது. குறிப்பாக வறுமை நிறம் சிகப்பு படம் தெலுங்கில் டப் செய்யப்பட்டு அந்த படம் வந்து ஓஹோன்னு ஓடிச்சு. இப்போ அதே 80களில் சொன்ன மாதிரி இந்த நக்சல் கம்யூனிசம் இந்த போராட்டங்கள் வலுவடைந்து கொண்டிருந்த சமயம் எராலு மல்லிலு அப்படின்ற ஒரு படம், அந்த படம் வெளிவந்து சூப்பர் டூப்பர் ஹிட். அங்கே வந்து இந்த எர்ராளு மல்லிலு வரலாறு காணாத அளவுக்கு வந்து வெற்றி, மக்கள் கொண்டாடுறாங்க. என்ன காரணம்னா, லைவாக மக்களுக்கு நடக்கிற அந்த பிரச்சனை அவர்கள் சந்திக்கிற அந்த விஷயங்கள் தான் இந்த படம் பேசுச்சு. ஒரு புரட்சி படம் கூட சொல்லலாம். அந்த புரட்சி படம் அப்படி கொண்டாடுறாங்க. அது வந்து தென்னிந்தியா இந்தியா முழுக்க வந்து பரவுது. வந்து ஒரு படம் இட்டுனா அது இந்தியா முழுக்க பரவுது. குறிப்பாக ஏவிஎம் நிறுவனம் ஏவிஎம் வந்து மாற்று மொழியில் எந்த படம் இட்டானாலும் அந்த படத்தை உடனடியாக போய் அவங்க பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அதை தமிழில் ரீமேக் பண்ணா என்ன அப்படின்னு ஒரு அதனால் திருப்பதியில் போயிட்டு ஏவிஎம் சரவணன் அவருடைய சகோதரர்கள்லாம் போய் படம் பார்க்குறாங்க. படம் பார்த்தா சூப்பராக பிடிச்சி போச்சு. இந்த படம் நாம் பண்ணா என்ன தமிழில் ரீமேக் பண்ணா என்ன அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதே சமயம் இதை நம்ம பண்ண முடியுமா, பண்ணால் நமக்கே வந்து பிரச்சனை ஆகுமே பேக் ஃபயர் ஆகுமே அப்படின்ற ஒரு தயக்கமாக இருக்குது. அது காரணம் என்னென்னா, இந்த எர்ராளு மல்லிலு படம் கம்யூனிஸ்ட் சிந்தனை குறிப்பாக முதலாளி வர்க்கத்துக்கும் தொழிலாளி வர்க்கத்துக்குமான ஒரு பிரச்சனையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் அது. இங்கே ஏவிஎம் ஸ்தாபனம் வந்து அவ்வளோ தொழிலாளர்கள் கொண்ட ஒரு ஸ்தாபனம், அவ்வளோ தொழிலாளர்கள் அங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த படத்தை நாம் எடுத்தால் இந்த படத்தினுடைய பாதிப்பில் தொழிலாளர்கள் நமக்கு எதிராக வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ஒரு நியாயமான ஒரு முதலாளிக்கான ஒரு மனோபாவம் தான் அது அப்படின் போது. அதுக்கப்புறம் அவருடைய ஏவிஎம் சரவண் சாருடைய சகோதரர் பாலசுப்ரமணியம் அவருடைய பேரில் எடுக்கிறாங்கன்னா ஏவிஎம் எடுத்த படம் தான். அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு கமலஹாசன் சிவகுமார் அப்புறம் அன்னைக்கு முன்னணியில் இருந்த ரஜினிகாந்த் கிட்ட கூட அப்போ கேட்குறாங்க. ரஜினிகாந்த் ஆக்சுவலாக நடிக்கிறதுக்கு பெரிய விருப்பம், அவர்கிட்ட கால் ஷீட் தொடர்ச்சியாக ஒரு 8 படத்தங்கள் கொடுத்துருந்தாலும் நடிக்க முடியல அப்படின்னும் போது விஜயகாந்த் முடிவாகிறாரு. விஜயகாந்த் படத்துக்குள் வருகிறார். அந்த படத்தை ராமநாராயணன் இயக்குகிறார். அந்த படத்திற்கு திரைக்கதை ராஜசேகர் எழுதுகிறார். ரஜினி கமலை வைத்து பல இப்படங்களை கொடுத்தவர் வந்து என்ன சொல்கிறது, அந்த இந்த சூப்பர் ஹீரோகளுக்கான ஃபார்முலாவை மிக துல்லியமாக தெரிஞ்ச ஒரு இயக்குனர் அவர். அந்த படம் தான் சிவப்பு மல்லி. சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க.
விஜயகாந்த் நடித்து அந்த படத்துக்கு பிறகு தான் அவருக்கு வந்து ஒரு இன்றைக்கி நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுதாங்க முதல் விதையே வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து சட்டம் 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 சட்டம்னு எஸ்எஸ்சி கிட்டத்தட்ட அவரை வச்சு ஒரு 17-18 படங்கள் எடுத்துட்டார் வந்து. இந்த சிவப்பு மல்லி ஹிட் ஆகுது. ஏவிஎம் நிறுவனம் நினச்ச மாதிரியே பார்த்திங்கன்னா ஏவிஎம் ஸ்டுடியோவில் அந்த தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, ஊதிய உயர்வு கேட்டு போராட்டம் பண்ணுறாங்க. அதே சமயம் இந்த சிவப்பு மல்லி எர்ராலு மல்லிலு அங்கே இட்டு இங்கேயும் இட்டு அப்படின்பொழுது அந்த படத்திற்கு அசோசியேட்டாக வேலை செய்த அசோசியேட் டைரக்ஷன் தான் இந்த படத்திற்கான பெரிய பேக் போன் அப்படின்னு வெளியே தெரிய வருது. அவருடைய பேர் வந்து டி கிருஷ்ணா. அந்த பேர் வெளியே தெரிஞ்சவுடனே அவருக்கு வந்து பட வாய்ப்புகள் நிறைய குவியுது. அவர் ஒரு படம் பண்ணுறாரு, அந்த படம் வந்து தெலுங்கில் இட்டோ இட்டு தமிழில் சூப்பர் டூப்பர் இட்டு. அந்த படம் தான் விஜயசாந்தி நடித்த பூ ஒன்று புயலானது. அதாவது லேடி சூப்பர் ஸ்டார்னு முதல் அவங்களுக்கு பட்டம் வாங்கி கொடுத்த அந்த படம் தான். இந்த படத்தினுடைய இயக்குனர் டி கிருஷ்ணா யாருன்னா இன்றைக்கி தெலுங்கில் முன்னணி ஹீரோவாக இருக்கக்கூடிய கோபிச்சந்தோடைய தந்தை. சரி, இப்போ நம்ம வந்து சிவப்பு மல்லி ஏவிஎம்குள்ளே வரும். ஏவிஎம்ல ஒரு போராட்டம் நடக்குது, ஊதிய உயர்வு கேட்டு போராட்டம் நடக்குது. ஐயா மறைந்த மெய்யப்ப செட்டியார் வந்து அதுக்கு ஒத்துக்கலை, நாங்கள் சரியான ஊதியம் தான் கொடுக்குறோம், ஊதியம் கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்புறம் பேச்சுவார்த்தை நடக்குது, ஸ்ட்ரைக்கு நடத்துகிறாங்க, ஏவிஎம் ஸ்டுடியோ மூடப்படுகிறது, படங்கள் படப்பிடிப்புலாம் நடத்தலை, பெரிய பிஸியான ஒரு ஸ்டுடியோ, அவங்க ப்ரொடக்ஷனில் வேறு படங்கள் இருக்குது. அப்புறம் எஸ்பி முத்துராமன் விசி குக்கநாதன் ஏவிஎம் நிறுவனத்திற்கு வெல்விஷராக அபிமானியாக இருக்கக்கூடிய சில பேர்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூக முடிவு வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏவிஎம் தொழிலாளர்களுக்காக ஏவிஎம் காலனின்னு ஒன்று உருவாக்கி அங்கே தொகுப்பு வீடுகள் கட்டித்தரப்படுது. இன்றைக்கி அந்த ஏவிஎம் காலனி ஏவிஎம் ஆவிச்சி ஸ்கூல் பேக் சைடு இருக்குங்க. இன்றைக்கி கோடிகளில் அதனுடைய விலை வந்து அந்த கிரவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா கோடியில் போயிட்டுருக்கு. அன்றைக்கி வந்து தொகுப்பு வீடாக அதை கட்டி கொடுத்துருக்காங்க. அது கூட ஒரு மலையாள படத்தில் மோகன்லாலும் சோபனாவும் நடித்த ஒரு மலையாள படத்தில் கூட அந்த ஏவிஎம் காலனிலையும் எடுத்திருப்பாங்க அந்த படத்தை வந்து. இப்படி அந்த படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது சிவப்பு மல்லி. அந்த படம் பேசிய விஷயம் என்னென்னா இந்த கம்யூனிஸ்ட் விஷயம்தான் வந்து, குறிப்பாக முதலாளி வர்க்கத்துக்கும் தொழிலாளி வர்க்கத்துக்குமான ஒரு போராட்டத்தை வச்சு இது பண்ணது. ஏன்னா இப்போது நிறைய பேருக்கு இந்த படத்தை ராமநாராயணன் தான் இயக்கியிருப்பாரா அப்படின்ற ஒரு டவுட்டு நிறைய பேருக்கு இருந்தது. காரணம் என்னென்னா அவருக்கு அதன் பிறகு எடுத்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா பக்கா கமர்ஷியல் மசாலா படம், அதுவும் யானை பூனை குதிரை எல்லாத்தையும் வச்சு அடித்து வெள்ளி விழா கொண்டாடின படங்கள்லாம் உண்டு. அப்படி இதாகிட்டு குறிப்பாக விஜயகாந்த் இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ இந்த தெலுங்கானா உருவானதற்கு ஒரு முக்கிய பங்கு இந்த எர்ராலு மல்லிலு படத்துக்கு உண்டு. அந்த படம் வந்த பிறகு அவ்வளோ தாக்கம் வந்துட்டோம், அந்த போராட்டம் வலுவடைஞ்சது. அந்த போராட்டத்தில் இப்போ நம்ம இப்போ வந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கேசிஆர் என்று அழைக்கக்கூடிய சந்திரசேகர் ராவ் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. இந்த படம் ஹிட்டான பிறகு, சிவப்பு மல்லி ஹிட்டான பிறகு, விஜயகாந்த் தொடர்ந்து அதே மாதிரியான படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தார். இதுக்கு ஏன் சொல்ல வந்தேன்னா இன்றைக்கி இந்த நேரம் ஒரு மழை வெள்ளத்தில் இந்த மாதிரியான மக்கள் சாமானியர்கள் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா. சிவப்பு மல்லியிலையும் சட்டம் ஒரு இருட்டறையிலையும் பார்த்த அந்த விஜயகாந்த் இப்போ இருந்தார்னு வச்சுங்க, இன்றைக்கி இறங்கி களத்தில் வேறு விதமாக பண்ணியிருப்பார். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.